Hello friends, Assalamualaikum. Welcome back to my channel. Indanga dry beef sukkayana krenoka Mangalore style. Idu fullu ninga dry eat barnu thangyanga nakre correct eat no kore video. Ure nana vegetable oil eduthuva 1/4 to 5 tablespoon. Ninga kuda coconut oil venin coconut oil use aaga. Pinna ure nana 3 sadharana belli neerulli undale 3 eduthu. Ninga idu chamme belli antang undale neerulli jand eduthenga yodu. I will use a tomato. இதுக்கு பின்ன லெமன் அல புளிய உண்டல சோ டொமேட்டோல யார யூஸ் ஆக்கற நமக்கு வேணாய் இந்த மசாலாங்களை ட்ரை பண்ண பின்ன வேணாய் திருப்பி இட்டுட்டு இந்த டொமேட்டோல நல்ல கலங்குது நல்ல ஃப்ரை ஆவது இப்ப ஆனியன் டொமேட்டோல பின்ன 5 வெள்ளுள்ளி மணல்ல உண்டல அதல சந்த போன் இப்ப இதே 1 2 3 மினிட்ஸ் இங்க ஃப்ரை ஆக்கிட்டு உண்டல இப்ப நாம இந்த கொஞ்சம் இந்த பொடி பஸ்தல இட்டாண்டி மூணுல உண்டல ஃபர்ஸ்ட் நாம எர்ச்சிரிரோம் இந்த நீருல டொமேட்டோ ஃப்ரை ஆக்கிய பின்ன எர்ச்சிரலிரோம் எர்ச்சிலே தண்ணி கரு சோ இதுக்கு நீங்க தண்ணி பீத்துக்கல போட்டீங்க ஒரு தெல்ல பீத்து கொண்டு தண்ணி ஓகே சொன்ன பீத்துக்கல போட்டீங்க கக்கவல உடப்ப இது விட நான் இப்போ 1 kg பீஃப் எடுத்துறேன் 1 kg பீஃப் எல்லாம் ஃபுல் இட்டேன் நான் போன் உண்டு போன்லெஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு வந்துருக்கு நீங்க பின்ன போன் யூஸ் ஆக்கு விஸ்டில் அண்ட் ஹேங்கிங் அந்த ட்ரை பீஃப் சுக்கத்துக்கல நோ ப்ராப்ளம் நீங்க போன்லெஸ் பீஃப் சுக்க பீஃப் இடவே இதுக்கு என்னாவல தீபம்ன்றது நல்ல மிக்ஸ் ஆக்கணும் சந்த மிக்ஸ் ஆக்கிட்டு அரைப்பின் உண்டி பண்ணாம பொடி பஸ்தல இட பொடி பஸ்தல எந்திரிட்டு நோக்கணும் உட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தம்பரை பொடிட்டுறேன் பின்ன 1 டேபிள் ஸ்பூன் பர்சப்பரை பொடிட்டுறேன் பின்ன 1 டேபிள் ஸ்பூனும் பெப்பர் பவுடர் இட்டுறேன் எல்லாம் 1 டேபிள் ஸ்பூனும் பின்ன உண்டி சில்லி பவுடர் மாத்திரம் 1.5 டேபிள் ஸ்பூன் இடவு கில்லி ஆறிடு 1.5 டேபிள் ஸ்பூன் பின்ன உண்டி கூட நான் மட்டன் மசாலா யூஸ் ஆக்கிறேன் பின்ன 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அயில் பின்ன 1 டே இது ஒரு ஜண்டு டேபிள் ஸ்பூன் எத்தரண்டல மட்டன் மசாலா பவுடர் நீங்க ஏ மட்டன் மசாலா வேணுங்கிற மட்டன் மசாலா இல்லாண்ட் கண்டு உண்டல சிக்கன் மசாலம் இதுக்கு யூஸ் ஆக்க பவுடர் இதுக்கெல்லாம் நாங்கள் பவுடர் வச்சு யூஸ் ஆக்கணும் ட்ரை ட்ரை பல வேணும் இப்போ நோக்கி நான் தண்ணி எடுத்துருமே சிறிய கிளாஸ் அதிலும் நான் தெல்லு தண்ணி பீத்துறேன் ஃபுல்லு பீத்திட்டல செம்ம தண்ணி பீத்து போவாங்க தெல்லு ஒக்கால் லட்சம் மட்டும் தெல்லு தண்ணி பீத்துவேன் இதை அடிக்க பிடிக்கிறதுக்கு இது இப்போ ஒரு 4-5 விசில் நல்லா பரப்பட்டு நீங்கள் பீஃப் எங்கே உண்டு ஆ பொசிஷனில் நீங்கள் பேப்பட்டு வரும் சொன்ன கலம் பாட்டு கொள்ள போகட்டும் ஓகே பின்னோட ஒரு இடத்துல உண்டு கொக்கோனட் ஆயில் எடுத்துறேன் 1-2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கொக்கோனட் ஆயில் எடுத்துகிட்டு இல்லை ஒரு சாதாரண வெள்ளி தேங்க சொம்ம வெள்ளியதல்ல ஒரு சாதாரண வெள்ளி தேங்கிறி நான் ஃபுல்லூட கிரேட் ஆக்கிட்டு இட்டுறேன் நீங்கள் அது சொம்ம வெள்ளிய கொக்கோனட் தேங்க உண்டு ஒரு பாதி ஃபுல்லிடுவோம் பின்ன கொக்கோனட் யாருமே இஷ்டின்னுட்டாங்க யாரும் இடுவோம் இன்னும் சொம்ம இஷ்டம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் தெரியிடுவோம் உடனே நான் இப்போ சாதாரண வெள்ளி தேங்கிட்டுறேன் பின்ன ஒரு கையில் எத்தனை ஃபுல்லு கச்சொப்பிடும் இது கச்சொப்பி ஆறிடும் அம்மனோட இது இத்தனை ரோஸ்ட்டாக அவங்க காண்டலோட எத்தனை நல்ல ரோஸ்ட்டாக இருப்பேன் இது ஒரு பச்சை பச்சை வந்து தேங்க சண்டி சண்டி வந்துட்டு ஃபுல்லு ரோஸ்ட்டாகிடும் ஃப்ரை ஆக்கி ஆக்கி நல்ல ரோஸ்ட்டாகும் பின்ன உடனே நோக்கும் பீஃப் எல்லாம் வெந்துரு இதில் ஒரு தெல்லுக்கு தண்ணி இல்லை ஒரு தெல்லும் தண்ணி இல்லாண்டி பீஃப் உண்டு ட்ரை ஆகிட்டு உண்டு நோக்க குக்கரில் அதில் எல்லாம் இப்போ நைட்டோவில் நாங்கள் தண்ணி சொம்மை பீத்தி சத்திக்கந்தோடு ஆ தண்ணீரை பாடு ஒரு கடப்புன்னு வச்சுட்டு ஆர்ப்பாட்டுறே இங்கே நல்லா பண்ணு ஸோ நீங்கள் தண்ணி சொம்மை பீத்தான்ட்டு ஒரு தெல்லு தண்ணி யூஸ் ஆக்கிட்டு உண்டல்ல இது இறச்சிட்டு பயப்பட்டோம் அப்போ ஆ மசாலெல்லாம் இறச்சி நல்லா பிடிக்கும் பின் இப்போ நாங்கள் ஆ தேங்காயெல்லாம் நல்ல ரோஸ்ட் ஆயில் பின்னு ஆ பீஃபரை பேப்பட்டு இதில் வச்சுக்கிட்டு நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டுருந்தேன் இப்போ நான் உடைய தீ ஆஃப் ஆக்கிறேன் ஓகே தீ ஆஃப் ஆக்கிட்டு இதில் மிக்ஸ் ஆக்கியோன்னு இல்லை தேங்காய் நல்ல ரோஸ்ட் ஆகிட்டு ஸோ நீங்கள் தீ ஆன்லேயே வச்சுட்டு மிக்ஸ் ஆக்கணுன்ட்டு இல்லை தீ ஆஃப் ஆக்கிட்டு அதுக்கு சந்த மிக்ஸ் ஆக்கிட்டு இப்போ வேணாயத்தில் கொத்தமல்லி சொப்பிடுவோம்
കൊത്തമ്പരി ചോപ്പ് ഇട്ടും കൂടെ ഇട്ടില്ലേം കൂടെ പിന്നെ പ്ലിൻ്റെ പുളി ഒരു പാട്ടിൻ്റെ പുളി ഒരു എടുക്ക് പുളി വേണമല്ലേ നമുക്ക് സോ കെൽപ്പ് പ്ലിൻ്റെ പുളി പിന്നെ കറി യാറ് ഇഷ്ടം പിന്നെ മുണ്ടല്ലേ ആറ് ജനം കായ്മോട് മുറിച്ചിട്ട് ഇരിക്കില്ല പൊടിയിലൊപ്പം വന്ന് യാറോടെ പിന്നെ ഇപ്പൊ ഈ ഡ്രൈ ബീഫ്സ് ഒക്കെ റെഡി ചെയ്യുന്ന സ്റ്റൈൽ പ്ലീസ് ഈ വീഡിയോ ഇഷ്ടമായി ലൈക്കും സബ്സ്ക്രൈബ് ഷെയറാക്കും മറക്കണ്ട ഫ്രണ്ട്സ് പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ആക്കിയിട്ട് സപ്പോർട്ട് ആക്കൂ ഇഷ്ടമായി ലൈക്ക് ആക്കൂ ഫ്രണ്ട്സ് പിന്നെ എല്ലാവർക്കും ഷെയർ ആക്കിയിട്ട് സബ്സ്ക്രൈബ് ആക്കുമ്പോൾ സപ്പോർട്ട് ആക്കൂ പ്ലീസ് ഫ്രണ്ട്സ് അസ്സലാമു അലൈക്കും. ഇതിന് പിന്നെ ഉണ്ടല്ലേ ലിം ബിരിയാണി സ്ലൈസ് ആക്കി ഗാർണിഷ് ആക്കോറു. ഇപ്പൊ ആരെങ്കിലും ഇഷ്ടം വന്നെങ്കിൽ അത് നോക്കിട്ട് ഫുൾ അട്രാക്റ്റീവ് ആയിട്ട് കാണുന്നത് പിന്നെ പക്ക ഇരിക്കും നിങ്ങൾക്ക് ചോറ് സൈഡ് ഡിഷ് ആയിട്ടും ഇത് ഭാര്യ നല്ലതാണ് ഫ്രണ്ട്സ് അസ്സലാമു അലൈക്കും.